கவரிங்ஸ் எல்லாருக்கும் வணக்கம். டெய்லி இன்றைக்கி என்ன பேசலாம் அப்படின்னு யோசிக்கும்போது நிறைய இங்கிலீஷ் பேப்பர்லாம் நம்ம பார்ப்போம். அதாவது வந்து எக்கனாமிக் டைம்ஸ், பிஸ்னஸ் லைன், இதெல்லாம் வந்து பார்த்துட்டு இதில் என்ன முக்கியமான பாயிண்ட்ஸ்லாம் இருக்குது, என்ன இன்றைக்கி சொல்லியிருக்காங்க அப்படின்னு எடுத்துகிட்டு இதை ஏதாவது ஹைலைட் பண்ணி பேசலாம் அப்படின்னு குருஜி சொல்லுவார். ஆனால் நேற்று என்ன பண்ணுறாருன்னு பார்த்தீங்கன்னா, ரஜினி நடித்த சிவாஜி படத்தை பார்த்துருக்காரு. அந்த படத்தை பார்த்துட்டு அதில் ஒரு டைலாக் ஒன்றும் இல்லை, ரிச் கெட் ரிச் போர் கெட் போர்ன்ட்டு, அந்த டைலாக்லேருந்து இன்றைக்கி பேசலாம் அப்படின்னு முடிவு பண்ணிட்டார். அதுதான் வந்து பிளானே. ஸோ வாங்க, இந்தியா ஏன் ஏழை நாடாக இருக்குது அப்படிங்கிறத இன்றைக்கி கண்டுபிடிச்சி ஒரு அனாலிசிஸ் பண்ணுறதுக்காக தான் குருஜி வந்திருக்கார். வெல்கம். எப்படி இருக்கிறீங்க? போன மாதம் வரைக்கும் ஜிடிபி க்ரோத்தில் இந்தியா 6வது இடத்துல இருக்குது, 6வது இடத்துக்கு சொல்லிட்டு இருந்தோம். இப்போ வந்து 5வது இடத்துக்கு வந்திருக்கிறாங்க. இந்த 5வது இடத்துக்கு இந்தியா வந்திருக்கிறதுனால என்ன நல்ல விஷயங்கள் நடக்க போகுது சார்? இந்த 6வது பொசிஷன் வந்து 1947லேருந்தே இருக்கிறாங்க. ஆமாம், நடுவில் வந்து 10வது பொசிஷன், 11வது பொசிஷன் போனாங்க, அப்புறம் திருப்பி 6வது பொசிஷன் வந்துட்டாங்க. இன்னைக்கு ஐஎம்எஃப்ஓட ஸ்டேட்மெண்ட் படி பார்த்தீங்கன்னா 5வது பொசிஷன் வந்துட்டாங்கிறாங்க. ஆமாம், அதனால் இந்த 1வது பொசிஷன், 2வது பொசிஷன், 5வது, இதெல்லாம் வந்து இது வேஸ்ட்டு. இதை பற்றி பேசுகிறதும் இதை பற்றி சொல்கிறதும் வேஸ்ட்டு. சரி, ஏன்னா அல்டிமேட்டாக என்ன இருக்கணும்னா க்ரோத் வித் ஹாப்பினஸ். அதுதான் வந்து எப்பொழுதுமே இது ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக இருக்குது உங்கள்கிட்ட. ஏன்னா எப்போவுமே என்ன பண்ணுவீங்கன்னா, ஜிடிபி க்ரோத் இந்த மாதிரி விஷயங்கள்லாம் பேசும்பொழுது இந்தியா வில் டூ வெல் அப்படின்னே சொல்லுவீங்க, ஆனால் இதெல்லாம் பேசுகிறதே வேஸ்ட்டு அப்படிங்கிறீங்க. இன்றைக்கி ஏன் அப்படின்னா, க்ரோத் வந்து சில பேருக்கு தான் இருக்குது, அதனால் அந்த பாயிண்ட்டே நம்ம ஹைலைட் பண்ணணும். ஓகே, அதாவது ஒரு பாசிட்டிவ்லேயும் ஒரு பெரிய நெகட்டிவும் இருக்குது. அதை அதை பற்றி தான் இன்றைக்கி பேசுகிறதுக்காக வந்து கொரோனா பாசிட்டிவ் மாதிரி, கொரோனா பாசிட்டிவ் தான் எல்லாருக்கும் நெகட்டிவ். சரி, ரைட்டு. அதனால் வந்து க்ரோத் வித் ஹாப்பினஸ் அதுதான் முக்கியமானது. நமக்கு எவ்வளோக்கு எவ்வளோ வந்து இந்த அடித்தளத்துலேருந்து நம்ம வந்து பீப்புளை வந்து ஒரு மேலே எடுத்துகிட்டு போகிறோமோ, அது அப்போ தான் வந்து அது வந்து ஒரு ரியல் ஹாப்பினஸ் கிடைக்கும் நமக்கு. டெஃபினட்டாக, ஏன்னா நமக்கு வேணுமோ வேணாமோ மணி வந்து இஸ் அ ரோட் டு ப்ராஸ்பரிட்டி. அது இருந்தால் தான் நமக்கு வேணுங்கிறத வந்து நம்ம அடைய முடியும். அந்த பணம் இல்லைங்கிறப்ப நம்ம வேணுங்கிறத அடைய முடியாது. ஆனால் அதே ஒரு பி ஆல் எண்ட் ஆல் கிடையாது. அதுதான் சொல்கிறாங்க, க்ரோத் வந்து வித் ஹாப்பினஸ். ஹாப்பினஸ் வந்து ரியலாகவே இருக்கணும். இப்போ வந்து ஸ்டாட்டிஸ்டிக்ஸுக்கு வரும், ஆக்சுவலாக என்ன பொசிஷனில் இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, 2% ஆஃப் த இந்தியாஸ் பாப்புலேஷன் பார்த்தீங்கன்னா அவங்க வந்து ஆஸ்திரேலியாவோட பர் கேபிட்டாவுக்கு மேலே ஏர்ன் பண்ணிட்டுருக்காங்க. ஓகே, 61,000 டாலர், ரைட். அப்புறம் 18% ஆஃப் த பாப்புலேஷன், இந்தியன் பாப்புலேஷன் எடுத்துட்டிங்கன்னா அவங்க வந்து ஃபிலிப்பைன்ஸோட பர் கேபிட்டாவோட ஜாஸ்தி இருக்காங்க. ஓகே, ஆனால் பேலன்ஸ் 80% ஆஃப் த பீப்புள் வந்து ஆஃப்ரிக்காவில் என்ன நிலைமை இருக்கோ அவங்களுடைய இன்கம் எப்படி இருக்கோ அதுதான் இருக்காங்க. ஓகே, நத்திங் பட் ஒரு 1,100 மில்லியன் பாப்புலேஷன் ஆஃப் இந்தியா வந்து $1,200 தான் ஏர்ன் பண்ணிட்டு இருக்காங்க. கிட்டத்தட்ட 110 கோடி மக்கள் வந்து ஏழையாகவே இருக்கிறாங்க, ரைட். அதாவது $1,200 அப்படின்னா 96,000 ருபீஸ் இன்றைக்கி இருக்க எக்ஸ்சேஞ்ச் ரேட்டு போட்டோம்னா. அதனால் இந்த மாதிரி சிச்சுவேஷனில் இருக்கும்போது நம்ம 5வது பொசிஷனு, 3வது பொசிஷன் அப்படின்லாம் சொல்கிறது பிரயோஜனம் இல்லை. ஓகே, இன்னும் 10 வருஷத்தில் 7% க்ரோத் இருந்துக்கிட்டே இருந்துச்சுன்னு வச்சுக்கோங்க, இந்தியாவில் நம்ம வந்து வேர்ல்டு 3rd largest கண்ட்ரி ஆகிடும் ஜிடிபி வைஸ். ஃபஸ்ட்டு சைனா, தென் அமெரிக்கா, அப்புறம் இந்தியா ஆகிடும். ரொம்ப ஈஸியாக அச்சீவ் பண்ணிடுவாங்க, அதில் ஒன்றும் சந்தேகமே இல்லை. டெஃபினட்டாக நம்ம வந்து இந்த அந்த ஃபிகரை மட்டும் பார்த்து நம்ம பெருமைப்பட வேண்டிய அவசியமும் கிடையாது. நம்ம வந்து அதுக்குள்ளே இருக்க ஃபிகர் என்ன என்ன இதுன்னு பார்க்கணும். அது அதனால தான் நான் சொன்னேன், க்ரோத் வித் ஹாப்பினஸ். ஓகே, அதுதான் ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஓகே, வீடு அழகாக இருந்தால் மட்டும் போதுமா? வீட்டில் இருக்க எல்லாருமே சந்தோஷமாக இருக்கணும், சாப்பிடணுமே அப்படிங்கிறீங்க. கரெக்டு. இதில் பார்த்தீங்கன்னா இன்னொரு இம்பார்ட்டன் ஃபேக்டர், ரிச்சு வந்து ரிச்சர் ஆகிட்டே இருக்கான். நீங்கள் முதல்ல ஆரம்பிக்கும் போதே சொன்னீங்க, ஆனால் புவர் வந்து புவர் ஆகிட்டு இருக்கு. இப்போ கூட க்ரோத்து கூட இப்போ வந்து பேண்டமிக்லேருந்து வெளியே வரும்போது எல்லாரும் என்ன சொன்னாங்க அப்படின்னா, கே ஷேப்டு ரிக்கவரி அப்படின்னா, ரிச் தான் ரிச்சர் ஆகிட்டு இருக்காங்க, ஆனால் புவர் அண்ட் புவர் ஆகிட்டு இருக்காங்க. இது என்ன ரீசன் அவங்களால யூகிக்க முடியுதா, என்ன என்ன மாதிரி ரீசனாக இருக்கலாம் அப்படின்னு? நிறைய ரீசன்ஸ் இருக்குது. இப்போ வந்து நம்ம சிம்பிளாக சொல்லணும்னு வச்சிங்களேன், நம்ம சிட்டியில் இருக்கக்கூடிய சிக்னலையே இது ஒரு பெஸ்ட் எக்ஸாம்பிளாக சொல்லலாம். நீங்கள் ஒரு சிக்னல் நின்னீங்கன்னா எல்லா சிக்னலும் நிற்கணும்.
சரி, ஒரு சிக்னலில் க்ரீன் விழுந்து நீங்கள் பாஸ் பண்ணி போயிட்டீங்கன்னு வச்சிங்களேன், ரைட், உங்கள் டெஸ்டினேஷனை வந்து நீங்கள் சிக்னலே நிற்காமே வந்து ரீச் பண்ண முடியும். ரைட், இது வந்து அந்த சிக்னலாக சின்க்ரனைஸ் பண்ணனால. ஆமாம், இதே மாதிரியான பேட்டர்ன் தான் வந்து நம்முடைய கண்டினியூ இருக்குது. உங்ககிட்ட காசு இருக்குது, நீங்கள் வந்து பெரிய ஆளாக இருக்கீங்க அப்படின்னா எல்லா இடத்துலையுமே டக்கு டக்குன்னு அதை கிராஸ் பண்ணி போயிட்டே இருக்கலாம். ரைட், ஆனால் அந்த மாதிரியான ஒரு லெவலில் நீங்கள் இல்லை, அந்த பாவர்ட்டி லைனில் இருக்கீங்கன்னா யாருக்கிட்டையாவது கையேந்தி நிற்க வேண்டிய ஒரு நிலைமை இருந்துகிட்டே இருக்கு நம்ம மக்களுக்கு. இதுக்கு என்ன காரணம்ன்ற உங்கள் வியூ பாயிண்ட்டை நீங்கள் நினைக்கிறீங்க? ரெண்டு விஷயம், ஒன்று என்னென்னா, கொஞ்சம் ஃப்ரீயாக வந்து நெக்ஸ்ட் லெவல் போகலாம் அப்படின்னு திங்க் பண்ணுறதுக்கு மணி கெப்பாசிட்டி எல்லாமே இருக்கக்கூடியவங்க என்ன பண்ணுறாங்கன்னா, நெக்ஸ்ட் லெவல் என்ன பண்ணலாம்னு சொல்லிட்டு யோசிக்கிறாங்க. அந்த யோசிக்கிறதுக்கான டைம் கிடைக்குது, அவங்கள எப்படி டெவலப் பண்ணிக்க முடியும்னு அவங்க பார்க்குறாங்க. ஆனால் இதுக்கு கீழே இருக்காங்கல்ல, அந்த பாட்டம் லைனில் இருக்காங்கல்ல, பாட்டம் லைனில் இருக்கவங்களுக்கு அவங்கள பற்றியோ இல்லை அடுத்தவங்களை பற்றியோ யோசிக்கிறதுக்கான நேரமே வந்து இல்லை. அந்த மாதிரியான ஒரு சுச்சுவேஷனும் இருக்குது அப்படிங்கிறது ஒன்று. அதனால் என்ன பண்ணுறாங்க, டே டு டே லைஃபுக்கு வந்து இன்றைக்கி சம்பாரிச்சோமா சாப்பிட்டோமா, நாளைக்கு சம்பாரிச்சோமா சாப்பிட்டோமா, நாளைக்கு போய் சம்பாரிச்சா தான் நமக்கு சோ அப்படின்ற மாதிரியான ஒரு இது இருக்குது. அந்த சைக்கிள்குள்ளேயே அவங்க சுற்றிக்கிட்டு இருக்காங்க. அதை தாண்டி திங்க் பண்ணுறதுக்கு அவங்களுக்கு மைண்ட் செட் வரமாட்டேங்குது. இல்லைன்னா காலங்காலமாக வந்து ஏதோ ஒரு விஷயத்தினால அவங்க அப்படியே பழக்கப்பட்டுருக்கிறாங்க. நம்மளால் இது முடியாது, நம்மளால் இது முடியாது, நீ எல்லாம் உருப்பிட மாட்டடா, நீ எல்லாம் இது பண்ண முடியாதரா, உன்னால வெளில வர முடியாதரா, நீ இப்படி தான் இருந்தாகணும் அப்படின்னு இது ஒரே ஒரு பொய்யை வந்து திரும்ப திரும்ப சொன்னால் அதே உண்மையானு சொல்கிறாங்கல்ல. அந்த மாதிரி சுற்றி இருக்க எல்லாருமே வந்து நமக்கெல்லாம் இதான் நிலமை, நம்ம வந்து குடிச்சிட்டு தான் இருக்கணும், இங்கே தான் இருக்கணும், நம்மளால் அந்த மாளிகைக்கு போக முடியாது, பெருசாக வந்து எதுவும் பண்ண முடியாது அப்படின்னு சொல்லிகிட்டு இருக்கும்பொழுது அது வந்து அவங்க மனசுக்குள்ளே அப்படி ஆழ் மனசுலேயே வந்து புதஞ்சிருது. ரைட், அந்த கருத்து வெளியே வந்துக்கிட்டே இருக்குது. அதே வந்து அவங்களுடைய குழந்தைங்களுக்கு பக்கத்தில் இருக்க பசங்களுக்கு சொல்லி சொல்லி வளர்த்து வளர்த்து, ஸோ சின்னதாக ஒரு ஃபேமிலியில் இருக்கவங்க வந்து நெக்ஸ்ட் லெவல் போக முடியாது, நம்ம போனோம் சாதாரணமாக ஒரு வேலையை பார்த்தோம், மாத சம்பளம் வாங்கினோம், சம்பாதிச்சோம், வீட்டில் இருந்தோம், சந்தோஷமாக இருந்தோன்னு இருந்துக்கிட்டு இருக்க வேண்டியதான் அப்படிங்கிற ஒரு இதுக்குள்ளேயே சுற்றிக்கிட்டு இருக்காங்க. கரெக்டாக, நீங்கள் என்ன கடைசியில் என்ன சொல்ல வர்றீங்கன்னா, இது வந்து ஒரு இண்டிவிஜுவலோட சம்மந்தப்படுத்துது. அவனுடைய திங்கிங்கு, அவனுடைய சூழ்நிலை எப்படி இருக்கோ அதை வந்து அவன் கண்டிஷன் ஆகிறான், அந்த மாதிரி இருக்கிறதுக்கு லைஃப்பை செட் பண்ணிக்கிறான். அதனால் அதனால் முக்கியமானது என்ன அப்படின்னா, அந்த தனி மனிதன் தான் ஒரு தடைக்கலை அவனுக்கே போட்டுக்கிறான். ஓகே, நம்ம ஆனால் நம்ம என்ன நினைக்கிறோம், மோஸ்ட் ஆஃப் த பீப்புள் என்ன நினைக்கிறாங்க அப்படின்னா, கவர்மெண்ட்டு வந்து தடையாக இருக்கிறாங்க, இல்லாட்டா இந்த இசம் சோஷியலிசம் கேபிட்டலிசம் இந்த மாதிரி வந்து நமக்கு வந்து ஒரு அப்படியே போதிக்கிறாங்க, இதுதான் ரைட்டு அதுதான் தப்பு அப்படின்ட்டு. ஸோ இந்த மாதிரி இதனால தான் நம்மளால் க்ரோ பண்ண முடியல அப்படின்னு. சுய சிந்தனை செல்ஃப் செக்கே இல்லைங்கிறீங்க. அதனால நம்ம என்ன முக்கியமாக பார்க்க வேண்டியது இருக்குது அப்படின்னா, நம்ம வளர்ச்சி படலைன்னா நம்ம தான் காரணம், வேறு யாருமே காரணம் இல்லை. ஸோ அந்த அந்த பாயிண்ட்டை வந்து நம்ம எடுத்துக்கிட்ட உள் வாங்கிட்டோம்னா டெஃபினட்டாக வந்து மேலே போகிறதுக்கு சான்சஸ் வந்து ஃபஸ்ட்டு ஸ்டெப்பாக இருக்கும்னு நினைக்கிறேன் நான். ஓகே, அதே கோயிலில் சங்கிலியால் கட்டி போட்டிருக்க யானை வந்து அந்த சங்கிலி அறுத்துட்டு ஓடனா ஓடிடலாம், ஆனால் அந்த அதை வந்து அறுத்துட்டு ஓட முடியாதுன்னு நினச்சிக்கிட்டு இருக்கிறதுனால தான் அது அப்படியே இருக்குன்னு சொல்லுவாங்களே, அந்த மாதிரி. ரைட், ஸோ அப்படிப்பட்ட ஒரு சங்கிலி வந்து எல்லாருக்காலையும் கட்டப்பட்டிருக்கு. கரெக்ட், ஆல் ஓவர் த வேர்ல்டு இதே மாதிரி தான். அந்த டாப் 1% வந்து மேஜராக வந்து ஆக்குபை பண்ணிட்டு இருக்காங்க அவங்க இந்த இன்கம் ஏர்ன் பண்ணுறதுல, அண்ட் த டாப் 10% 50% கவர் பண்ணிடுறாங்க டோட்டலாக. ஏன் அந்த மாதிரி முடியுது அப்படின்னா, இந்த 1%-ஓ இல்லாட இந்த டாப் 10%-ஓ அவங்க கற்றுக்கிட்டாங்க. ஓகே, எனக்கு வந்து நான் போராடி ஜெயிக்கணும் அப்படின்னா என்னுடைய திறமை இருந்தால் தான் நான் ஜெயிக்க முடியும். மித்தவங்க வந்து என்ன தடைகள் போட்டால் கூட எனக்கு திறமை இருந்துச்சுன்னா அதை எப்படி நான் வந்து ஓவர் கம் பண்ணணும்னு தெரிஞ்சுப்பேன் நான். ஓகே, இப்போ நிறைய வந்து நம்ம பார்க்குறோம், எப்போ பார்த்தாலும் அதானி க்ரோ ஆகிட்டே இருக்காரு, அம்பானி அதுக்கு மேலே க்ரோ ஆகிட்டு இருக்காரு, அந்த இது மாதிரி சில பேர் மட்டும் திருப்பி திருப்பி இன்னும் வளர்ந்துக்கிட்டே இருக்காங்க. ஏன் அது முடியுது அப்படின்னா, அவங்க வந்து ரியலைஸ் பண்ணிட்டாங்க இப்படி பண்ணாதான், இந்த மாதிரி பண்ணாதான் நம்ம வளர முடியும் அப்படின்னு அவங்க கற்றுக்கிட்டாங்க அந்த அந்த பாயிண்ட்டை. நான் என்ன சொல்ல விரும்புகிறேன்னா, எல்லாரும் அதே மாதிரி ஃபாலோ பண்ணணும்னா சொல்லலை. நான் நான் எப்படி 100 ரூபா 100 ரூபா வாங்கி பணக்காரனோ அதே மாதிரி. ஓகே, அதான் அவங்க வந்து சீக்ரெட்டை கற்றுக்கிட்டாங்க. அந்த சீக்ரெட்டு என்ன அப்படிங்கிறத நம்ம ஈச் அண்ட் எவ்ரி ஒன் கற்றுக்கிட்டோம். ஓகே, கற்றுக்கிட்டால் எல்லோரும் வளர்ச்சி அடையலாம். ஸோ எல்லாத்தையுமே வந்து ஆப்பர்ச்சுனிட்டியாக பார்த்தோம்னா வளரலாம் அப்படிங்கிறத சொல்ல வர்றீங்க. இப்போ அடுத்த ஸ்டாட்டிஸ்டிக்ஸ். ஓகே, இது வந்து மோர் ஷாக்கிங்.
1961 பார்த்துட்டு இன்னைக்கு 2020 பார்த்தீங்கன்னா கூட பெரிய மாற்றம்லாம் ஒன்றும் அதாவது அந்த இதில் இல்லை. போக போக மோசமாக தான் போயிட்டுருக்கு. ஓகே, அப்போ வந்து 1961 11.9% இந்த டாப் 1% வந்து 11.9% வச்சுருந்தாங்க. இந்த 2020 பார்த்தீங்கன்னா 42% அவன் தான் அவங்க பிடிச்சி வச்சுருக்கான், எல்லாத்தையும் பிடிச்சி வச்சுருக்கான். அண்டு டாப் 10% பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் 70% 74% 61 43% இருந்தது, இப்போ 74% அப்படியே நம்ம பாட்டமுக்கு வந்தோம்னா 61 12.3% இருந்த அவங்களுடைய அந்த வெல்த் அப்படிங்கிறது 2.8% ஆயிடுச்சு. 2.8 ஒன்றுமே இல்லை, ஆக்சுவலாக அவங்கக்கிட்ட பணமே இல்லை. அப்போ இதுக்கெல்லாம் காரணம் என்னென்னா அந்த பாட்டம் 50% வந்து சுயமாக திங்க் பண்ணுறதே இல்லை. ரெண்டு இருக்குது, திங்க் பண்ணுறது இல்லை, திங்க் பண்ணுறது விடுறது இல்லை, விடுறது இல்லை. ஸோ இவங்க இதை தான் அந்த பீப்புள் இன் பவர் வந்து யூஸ் பண்ணிக்கிறாங்க. எப்படி அவங்களுக்கு எப்படி அது பெனிஃபிட் ஆகுமோ அவன் வளர்கிறதுக்கு கற்றுக்கிட்டான். அவன் எப்படி வந்து பவரில் இருக்கிறதுக்கு க்ரோ ஆகிறதுன்னு அவன் கற்றுக்கிட்டான். அவன் வந்து இதை யூஸ் பண்ணி வளர்ந்துக்கிட்டே போயிட்டு இருக்காங்க அவங்க. ஆனால் இவங்களை வளராமல் அங்கேயே தங்க வச்சுக்காங்க. அதனால நான் என்ன இதுலேருந்து என்ன சொல்ல விரும்புகிறேன் அப்படின்னா, நீங்கள் வளரணும் அப்படின்னா நீங்கள் வந்து சுயமாக திங்க் பண்ண ஆரம்பிக்கணும். எது வந்து மக்களுக்கு தேவையோ, எது மக்களுக்கு வேணுமோ அந்த மாதிரி இதை எடுத்து நீங்கள் வந்து உங்கள் பேஷனும் அதோட சேரும்போது உங்கள் க்ரோத் வந்து ட்ரெமெண்டஸாக இருக்க போகுது. அதாவது வேலையிலே இருந்து ப்ராக்ரெஸ் ஆகி அவன் வந்து ஒரு நல்ல பொசிஷனில் ரீச் ஆகுதுங்கிறது ரொம்ப கஷ்டம், ரொம்ப கஷ்டம். அது வந்து பே செக் டு பே செக்னு சொல்லுவாங்க. மாதம் சம்பளத்தை வச்சு தான் லைஃப்பை லீட் பண்ணோம் அப்படின்னா அதில் ஒரு பெரிய மாற்றத்தை நீங்கள் ஒரு 30 வருஷமோ 40 வருஷமோ ஏ கொண்டாட முடியாது. அதே அது மாதிரி இருக்கிறவங்க டிஃப்ரெண்ட் சோர்ஸ் ஆஃப் இன்கம்க்கு ஒர்க் அவுட் பண்ணும். ஓகே, ஒர்க் அவுட் பண்ணாதான் அவங்க வந்து டெஃபினட்டாக வந்து பெட்டர் பொசிஷனுக்கு ரீச் ஆக முடியும். அதர்வைஸ் நீங்கள் இந்த டாப் 1%, இந்த டாப் 10% இல்லாட்டி 20%க்குள்ளே வரணும் அப்படின்னா டெஃபினட்டாக ஒரு பிஸ்னஸ் வந்து இந்த வே ஆஃப் லைஃப் தான். ஓகே, அது மூலமாக தான் வர முடியும் டெஃபினட்டாக. அதை வந்து அடாப்ட் பண்ணிங்கன்னா தான் நீங்கள் வந்து இந்த டாப் 1%-10% ரீச் ஆக முடியும் டெஃபினட்டாக. நீங்கள் சொல்கிறதும் நடந்துக்கிட்டு இருக்குது. ரைட், எப்படி நடக்குதுன்னா நிறைய பேர் என்ன பண்ணுறாங்க, கொஞ்சம் வந்து நல்லா படித்தவங்க புதுசாக ஐடியா இருக்கிறவங்க வந்து பிஸ்னஸ் டெவலப் பண்ணணும், ஸ்டார்ட் அப் பண்ணணும் அப்படின்லாம் வந்து வர்றாங்க. ஆனால் அவங்களால வந்து சக்ஸஸ்ஃபுல்லாக ரன் பண்ண முடியல அப்படிங்கிறது தான் வந்து இந்த ஹிஸ்டாரிக்கல் டேட்டாவை பார்த்தோன்னா தெரியுது. அது கரெக்ட். 2011 இந்தியாவில் வந்து 55 பில்லியனர் இருந்தவங்க. இன்றைக்கி வந்து அது 140 தான் இன்க்ரீஸ் ஆகிருக்கு. ஆனால் 140 தான் இன்க்ரீஸ் ஆகியிருந்தாலும் அதில் வந்து கிட்டத்தட்ட ஒரு 40 பேர் காணும். அதாவது அந்த 2009-10 காலகட்டங்களில் இருந்த பில்லியனரில் இப்போ ஒரு இருக்கிறவங்க அதில் காணும், 40 பேர் காணாமே போயிட்டாங்க. 10 பேர் தான் இருக்காங்க, 10 பேர் தான் இருக்காங்க. ஆனால் இந்த 110 பேரும் நியூவாக வந்தவங்க. இந்த 140 பேரில் 110 பேர் புதுசாக வந்தவங்க. ஆமாம், அப்போ புதுசாக எங்கேருந்து வந்தாங்கன்னா ஸ்டார்ட் அப் கம்பெனிஸ் மூலமாக வந்தவங்க. நிறைய யூனிகார்ன் ஸ்டார்ட் அப் புதுசாக, அதுதான் ஃபஸ்ட்டு ஜெனரேஷன். அவங்களோட ஐடியா ரொம்ப நல்லா இருந்து அவங்க வந்து ஒரு மக்களோட தேவையை அவங்க வந்து பூர்த்தி பண்ணனால அவங்க வந்து க்ரோ ஆகிட்டாங்க. அந்த க்ரோத் வந்து ட்ரமெண்டஸாகவும் அச்சீவ் பண்ண முடிஞ்சிருக்கு அவங்களால. ஸோ இந்த 110 பில்லியனர்ஸும் பண்ண முடிஞ்சது எல்லாருனாலையும் பண்ண முடியும். ஓகே, அதான் சுயமாக திங்க் பண்ணுங்கள், சுயமாக செயல்படுங்க. அந்த இது வந்து மக்களுடைய தேவையை பூர்த்தி பண்ணுற மாதிரி இருந்துச்சுன்னா டெஃபினட்டாக நம்மளும் அந்த டாப் 10 இல்லை டாப் 1% போகிறதுக்கு சான்சஸ் இருக்குது. ஓகே, இந்தியா வந்து 5th position, இந்தியாவோட 3rd position அப்படிங்கிறது வந்து நமக்கு எந்த வித இதுவும் வந்து நம்மளுடைய இதை வந்து ப்ராஸ்பரிட்டியை இன்க்ரீஸ் ஆக போகிறதில்ல, ஃபினாமினலாக இன்க்ரீஸ் பண்ண போகிறதில்ல. அதனால் ரொம்ப தேவையானது ஒரு நல்ல ஐடியா. அந்த நல்ல ஐடியா மக்களுக்கு பயனுள்ள ஐடியாவாக இருக்கணும். இருந்துச்சுன்னா டெஃபினட்டாக வந்து அந்த ஒரு டைம், அந்த பேஷன்ஸ் இருந்து அதை கண்டிப்பாக செயல்படுத்திக்கிட்டே இருந்தால் ஒரு 10 வருஷமோ 20 வருஷத்துலேயோ ஒரு சேஞ்சஸ் க்ரியேட் பண்ண முடியும். ஓகே,
ஆனால் இந்த ஸ்டார்ட் அப் கம்பெனிஸ் புதுசாக வந்தது பெரிய பெரிய பில்லியனர்லாம் எந்த செக்டரில் வந்திருக்காங்கன்னா அதிகமாக வந்து சாஃப்ட்வேர் அண்ட் ஐடியில் தான் வந்திருக்காங்க. டெக் செக்டர் நீங்கள் வந்து நிறைய மேனுஃபேக்சர் செக்டர்ஸில் நிறைய பேர் வந்திருக்காங்க. அதே மாதிரி வந்து ஈவன் இது ஹெல்த் கேர் அதில் இருக்காங்க, ஃபைனான்ஸ் அதில் இருந்திருக்காங்க. ஸோ டிஃப்ரெண்ட் ஃபீல்ட்லேருந்து வந்திருக்காங்க. ஸ்பெஷாலிட்டி கெமிக்கல்ஸ் அதுலேருந்து கூட நிறைய பேர் வந்திருக்காங்க. இப்போ பாருங்கள், இப்போ வந்து ஒரு 70 இயர்ஸாக இருக்கிறவங்க இருக்காங்க. இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் ஏஷியன் பெயிண்ட்ஸ் அவங்களாம் வந்து 70 இயர்ஸாக அந்த அதே பொசிஷனில் இருக்க முடியுது, இன்னும் அடுத்த லெவலுக்கும் போயிட்டாங்க. இது என்ன காரணம் அப்படின்னா, சி நம்ம நீங்கள் சொன்னீங்க 55 பேர் இருந்தாங்க, இன்னைக்கு வந்து 140 பேர் ஆயிட்டாங்க. ஆனால் அந்த 55 பேரில் ஒரு 30 பேர் காணா போயிட்டாங்க அப்படின்னு சொன்னீங்க. இந்த 30 பேர் ஏன் காணா போயிட்டாங்க அப்படின்னா, அவங்க ஸ்கில் அதில் அப்கிரேட் பண்ணவே இல்லை, அது ஒரு காரணமாக இருக்கும். இல்லாட்டா அவங்க எடுத்த ஸ்டெப்ஸ் வந்து தப்பாக இருந்திருக்கலாம், அதனால வந்து அவங்க வந்து அந்த பொசிஷன் அந்த பில்லியனர் பொசிஷன்ல இருந்து கீழே போயிருந்திருக்கலாம், அது ஒரு காரணமாக இருக்கலாம். ஆனால் டெக்கில் இருந்து இந்த டெக் செக்டர்ஸில் வளர்ந்தவங்க வந்து நிறைய பேர் இருக்காங்க. இந்த க்ரோத்தை நம்ம பார்த்தோம்னா மோஸ்ட்லி டெக் செக்டர் தான் வந்து நல்லா க்ரோ ஆயிருக்காங்க. இதுக்கான காரணம் என்ன சார், அவங்களுக்கு எந்த விதமான பேரியருமே இல்லையா? அது வந்து ஒரு கம்ப்யூட்டர் இருந்தால் நீங்கள் ஒன்று ஆரம்பிச்சிடலாம், ஒரு சாஃப்ட்வேர் ஆரம்பிச்சிடலாம், ஒரு பிஸ்னஸ் ஆரம்பிச்சிடலாம். நீங்கள் வந்து இன்னும் திறமையாக இருந்தீங்கன்னா ஒரு ஆப்புக்குள்ளே ரிலீஸ் பண்ணலாம், அதை வந்து பாப்புலர் ஆக்கிடலாம். இதில் வந்து ஒரு பொல்யூஷன் கண்ட்ரோல் கிளியரன்ஸு, பேங்க் லோனு, அண்டு இதை ஃபைல் பண்ணோம், அந்த ஃபைல் பண்ணோம், அந்த மாதிரி எந்த வித கட்டுப்பாடுமே கிடையாது அவங்களுக்கு. ஸோ இதை வச்சு அவங்க வந்து நல்லா ப்ராஸ்பர் பண்ண ஆரம்பித்தாங்க. அண்டு கவர்மெண்ட்டும் சரி இவங்க நல்லா பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லி அவங்களையும் என்கரேஜ் பண்ணாங்க, இன்னும் அடுத்த லெவலுக்கு போயிட்டாங்க. இப்போ ஒரு லீடிங் சாஃப்ட்வேர் கம்பெனியாக இந்தியாவாக ஆகிடுச்சு, செக்டர் ஆகிடுச்சு. அதே மாதிரி ஃப்ரீடம் ஏன் மித்த ஏரியாவில் இல்லை, அதுதான் வந்து ஒரு பெரிய க்வெஸ்சன். அதர் செக்டருக்கு இந்த மாதிரி ஃப்ரீடம் இருந்து, இதே மாதிரி ஃப்ரீடம் இருந்துச்சுன்னா அதனால தான் நம்ம எப்பொழுதும் என்ன நான் எப்பொழுதும் அடிக்கடி சொல்வேன்னா, எக்கனாமிக் ஃப்ரீடம் வந்து இந்தியாவில் கிடையவே கிடையாது. எக்கனாமிக் ஃப்ரீடம் இதே இது வந்து பொலிட்டிக்கல் ஃப்ரீடம் இருக்கிற மாதிரி எக்கனாமிக் ஃப்ரீடம் நமக்கு இருந்துச்சுன்னா டெஃபினட்டாக வந்து இந்த சாஃப்ட்வேர் இண்டஸ்ட்ரியில் அச்சீவ் பண்ண மாதிரி மித்த இண்டஸ்ட்ரியிலும் நம்மளால் அச்சீவ் பண்ண முடியும். இப்போ வந்து சோஷியலிசம் கேபிட்டலிசம் அப்படின்னு சொல்லி நம்ம கவலைப்பட வேண்டிய அவசியமே கிடையாது. சோஷியலிஸ்டிக் கண்டி, இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் இதை எடுத்துக்கோங்க, நார்வே எடுத்துக்கோங்க, அது வந்து ஒரு சோஷியலிஸ்டிக் டெமோக்ராட்டிக் கண்ட்ரி தான். ஆனால் அந்த கண்ட்ரியோட ப்ராஸ்பரிட்டி இந்தியாவில் இல்லை. ஓகே, சே அதே மாதிரி நீங்கள் சிங்கப்பூர் எடுத்துக்கிட்டிங்கன்னா அந்த அந்த கண்ட்ரியும் ஒரு பெரிய லெவலில் இருக்காங்க இன்றைக்கி க்ரோத்தில். அவங்க ஏபிள் டு அச்சீவ் எப்படி, அவங்க வந்து கேபிட்டலிசம் தான் ஃபஸ்ட் இது. ஆனால் எக்கனாமிக் ஃப்ரீடம் இருக்கிற அளவுக்கு பொலிட்டிக்கல் ஃப்ரீடம் அங்கே கிடையாது. நீங்கள் சைனாவில் பார்த்தீங்க, அதுவும் கேபிட்டலிசத்தை அவங்க வந்து எம்ப்ரேஸ் பண்ணிட்டாங்க, அதை எடுத்துக்கிட்டாங்க. சோஷியலிஸ்டை எக்கனாமிக் ஸ்பியரில் விட்டுட்டாங்க டோட்டலாக. ஸோ அவங்களும் வந்து ஏபிள் டு, நமக்கு அதனால் முக்கியமாக தேவைப்படுறது என்ன அப்படின்னா ஃப்ரீடம். ஓகே, பிஸ்னஸ் ஃப்ரீடம். நான் என்ன நினைக்கணும் அப்படின்னா, ஒரு ஃப்ரேம் ஒர்க் ஆஃப் லாவில் வந்து நான் என்னால் பண்ண முடியணும். பண்ண முடிஞ்சிச்சுன்னா இண்டிவிஜுவலும் க்ரோ பண்ணலாம், அதே சமயத்தில் கண்ட்ரிலையும் கண்ட்ரியையும் க்ரோ பண்ண வைக்கலாம். ஓகே, ரோட்டு ஓரத்தில் ஒரு டீ கடையோ காய்கறி கடையோ போடுறது எவ்வளோ கஷ்டம் தெரியுமா, அந்தளவுக்கு இருக்குது நாட்டில் பிரச்சனை. நீங்கள் வந்து பெரிய லெவலில் பிஸ்னஸ் பண்ணுறதை பற்றி சொல்லிக்கிட்டு இருக்கீங்க, அதுக்கு எவ்வளோ பிரச்சனை இருக்கும் அப்படிங்கிறது நம்ம புரிஞ்சிக்க வேண்டியது இதுலேருந்து. ஸோ ஃபைனலாக சொல்ல வர்றது என்னன்னா, எக்கனாமிக்கல் ஃப்ரீடம் வேணும், வேண்டும் விடுதலை அப்படின்னு தான் நம்ம குறித்து சொல்கிறாரு. எல்லாத்துலேயும் வந்து ஈஸ் பண்ணாங்கன்னா இன்னும் ஈஸியாக இருக்கும் எல்லாம் பண்ணுறதுக்கு அப்படிங்கிறது தான். நேற்று ஒரு கேள்வி கேட்டிருந்தோம், அந்த கேள்விக்கு வந்து எல்லாருமே சரியான ஆன்சர் கொடுத்துருக்காங்க. இன்ஃபோசிஸ் அப்படிங்கிறது தான் சரியான ஆன்சர். ஆன்சர் சொன்ன எல்லாருக்குமே வாழ்த்துக்கள். ஸோ இன்றைக்கி என்ன சார் கேள்வி? இது வந்து ஒரு கல்கட்டா பேஸ்டு கம்பெனி. ஓகே, செகண்டு க்ளூ என்னென்னா, இப்போ ரீசெண்டாக கூட அவங்க வந்து 10-1 ஸ்பிளிட் கொடுத்தாங்க அவங்களோட ஷேர் இது கம்பெனிக்கு. இவங்க வந்து என்டர்டைன்மெண்ட் ஃபீல்டில் தான் இருக்காங்க பேசிக்கலி. ஓகே, அண்டு பெண்களுக்கு வந்து ரொம்ப பிடிச்சமான ஏரியாவில் தான் இவங்க வந்து இவங்களோட பிஸ்னஸ் ஓடுது. ஆக்சுவலாக நீங்கள் கேட்குற கம்பெனி பற்றி எனக்கு லைட்டாக ஒரு ஐடியா வருது. சரி சரி, 7 சுரங்களுக்குள் இவங்க கிட்ட 4 சுரங்கள் இருக்கு. ஓகே, அப்படிப்பட்ட ஒரு கம்பெனி இது. வந்து இந்த கம்பெனியோட ப்ராஃபிட் பார்த்தீங்கன்னா லாஸ்ட் இயர் வந்து ட்ரெமெண்டஸாக பண்ணாங்க. இவங்களோட நெட் ப்ராஃபிட் மட்டுமே 25% ஆஃப் த ரிட்டர்ன் ஓவர் இந்த மாதிரி இருக்கும். அண்டு ஃப்ரீ கேஷ் ஃப்ளோவும் அடிக்வேட்டாக இருக்கும். அண்டு இந்த குவார்ட்டர், இந்த ஜூன் குவார்ட்டரில் வந்து ஒரு டிப்பு டர்ன் ஓவர்லையும் சரி ப்ராஃபிட்லேயும் இருந்தது இந்த கம்பெனி. ஸோ
இவர் கூட என்ன பண்ணியிருக்கார், இப்போ ரீசெண்டாக வந்து ஒரு கிரிக்கெட் டீம் குஜராத் அதை கூட வாங்கியிருக்காரு அவர். ஓகே, ப்ரொமோட்டர் வாங்கியிருக்காரு. எந்த கம்பெனி பற்றி பேசுகிறோம்? ஓகே, ரொம்ப ஈஸியாக நீங்கள் கண்டுபிடிக்க வேண்டிய ஒரு கம்பெனி, கண்டுபிடிக்க முடியக்கூடிய ஒரு கம்பெனி தான் எது அப்படிங்கிறத கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். அண்ட் நியூஸ் லெட்டர் ஆப்ஷன் இருக்குது, உங்களுக்கு ஏதாவது சப்ஜெக்ட் பற்றி பேசணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா அதையும் நீங்கள் வந்து அதில் அனுப்பிவிடலாம். ஃபேஸ்புக், இன்ஸ்டாகிராம், லிங்க்டின், ட்விட்டர் எல்லாத்துலேயுமே காவேரி பிசினஸ் சேனல் இருக்குது, ஃபாலோ பண்ணுங்கள். அடுத்த வீடியோவில் மீட் பண்ணலாம். தேங்க்யூ ஸோ மச். தேங்க்யூ.